வெல்கம் டு நந்தாஸ் வ்ளாக். நான் உங்க நந்தகுமார். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு மூவி ரிவ்யூலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பர்த்டேக்கு சில கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாமா? வாங்க. ஸோ எஸ், ஃபஸ்ட் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சின்ன அக்கா. ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மைக்கு வாங்கி அமுச்சு விட்டுருக்காங்க. எஸ், போயோலேருந்து யூனிவர்சல் கார்டியோட் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் வந்து என்கிட்ட மணி இல்லை. ஸோ சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இதை வாங்கி எனக்காக அமுச்சு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடணும் இல்லையா? ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போயோட சிம்பிள் நம்ம எங்கேயாவது பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கானது இங்கே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் இஸ் ஹியர். ஸோ மைக்ரோஃபோனோட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சம்திங் இஸ் தேர். இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம மைக்குக்கு கனெக்ட் பண்ணிக்கிற கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேமராலேருந்து வந்து மைக்கு கனெக்ட் பண்ணிக்கிற கேபிள். அதுக்கப்புறமா ஒரு குட்டிஸாக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போகிறதுக்கு. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மை சிஸ்டர். இது வந்து என் சின்ன அக்காவும் கொடுத்தது. ஸோ இதை நம்ம அப்படியே திரும்பவும் வச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துலாமா? எஸ், வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துலாம். நானும் ரொம்ப சர்ப்ரைஸடாக தான் இருக்கேன். ஸோ இதுதான் இது. இப்போ ஓப்பன் பண்ணும் இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணது. ஸோ அடுத்து இருக்கிறது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா, என் பெரியக்கா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதை வச்சுக்கோ, எங்கேயாவது அவுட்டோரில் போகும்போது ஃபோன் தூரமாக இருந்ததுன்னா இதை வச்சு நீ பேசின அப்படின்னா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வாங்கி தந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இதுதான் Realme Buds Air Pro. எஸ், எனக்கு Realme Buds Air Pro வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பர்த்டே வந்ததுனால எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. நான் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஸோ இதுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஆன் பண்ணும்போது மட்டும் பார்த்து கரெக்டாக ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத காமிச்சிடணும் இல்லையா? இது மேல ஒரு ரேம்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரேம்ப் வந்து நான் பிரிச்சுட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா, பட்ஸ் குட்டியோன்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நான் வேணா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்து லெஃப்டா, ஓகே. ஸோ இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்டு. சூப்பராக இருக்கு. ஸோ திரும்பவும் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ரெண்டு பட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே வச்சிடலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ரிவ்யூ பண்ண வர ரெடி. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோடைய ரிவ்யூஸ் வேணுமா அப்படின்னு. நான் உங்களுக்கு கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதை ரிவ்யூ பண்ணிடுறேன். இது பார்த்தாச்சு, ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோ. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஐலேருந்து இது எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். சொல்ல ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இது என்ன பாக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதில் வந்து ட்ரைபாட் கம் செல்ஃபி ஸ்டிக் வந்துருக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் வீடியோ முடிச்சுட்டு அதை எடுத்து உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன். மக்காஸ், நான் உங்களுக்கு அந்த ட்ரைபாடு காமிச்சிடுறேன். ஸோ உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு உள்ளேருந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அதுதான் இது. பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைபாடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணிவிட்டு
வச்சிங்கன்னா இது வந்து ட்ரைபாடாக வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இதை நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம்னா இப்படி அப்படியே இதை ஹைட் பண்ணிகிட்டே போகலாம். இது எவ்வளோ ஹைட் ஒரு 3 ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள், ஸோ அப்படியே ஹைட் ஆகிட்டே இருக்கும். இது தான் ட்ரைபாட் கம் செல்ஃபி ஸ்டிக்கு. சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கேளுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து யூசர் ரிவ்யூ தரேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு லெக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு ரிமோட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தூரமாக இருந்தீங்க அப்படின்னா ரிமோட்டை கையில் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரிமோட் இது. அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான் என் ரூம்மேட்டு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடணும் இல்லையா. இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் இது இருக்க முடியும். எஸ் நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கணும்னா என் கேமரா அந்த பக்கம் இருக்குது, எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இதை திருப்பிட போகிறேன். திருப்பிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க போகிறேன். எஸ் பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேமு, என் பைக்குக்கு நான் கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் அந்த ஃபோட்டோ அனுப்பு ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. ஸோ அனுப்பிவிட்டேன் சென்டரில் ஒரு டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கான் ஆடி. அவன் இப்படி தான் கூடுவான் என்ன. ஸோ அதனால் ஆடின்னு போட்டிருக்கான், ராயல் என்ஃபீல்ட் மீட்டியோ 350. என் பைக்குக்கு வந்து இன்னும் நான் பேர் வைக்கலைங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஞாபகம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் ஏதாவது ஒரு நேமை சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நான் ஒன்று ரேண்டமாக சூஸ் பண்ணிடுவேன். ஸோ என் பைக் பேர் வைக்க நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதான் ஃபோட்டோ ஃப்ரேம். இன்னொரு கிஃப்ட் இருக்குது, இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் போகணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன், பட் வந்து இன்னும் போக முடியல. ஸோ அதை வந்து நான் என் பைக்கில் வச்சுருந்தேன். எப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது அது கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க வீடியோ பார்த்துட்டு. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெஸ் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு கைக்குள்ளேயே வச்சுக்கலாம், அவ்வளோ குட்டியோன்னு இருக்குது. பட் இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பட் பார்க்காதவங்களுக்கு எஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஜிம் பூம்பா. எஸ் ஃப்ளாக் தான், லடாக் ஃப்ளாகு. ஸோ இந்த ஃப்ளாக் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நிலம் காற்று பூமி நெருப்பு எல்லாத்தையும் வந்து யுனைட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங்காக தான் சொல்கிறாங்க, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மீனிங். ஸோ இதையும் நான் உங்களுக்கு காமிச்சினோம் இல்லையா. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நான் முன்னாடி கட்டின்றது கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது ரொம்ப சின்னதாகவும் பார்க்க சூப்பராக இருக்குது. என் வண்டியில் இதை கட்ட போகிறேன், சூப்பராக இருக்கா. ஸோ இதை வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணான் மெய்யரசு. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி கம் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாமே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்த்டே வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன் ஓகேவா. ஸோ பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க கேக்லாம் வெட்டி. ஸோ அது இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் இது வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோதான் நமக்கு வந்த கிஃப்ட்ஸு. மக்காஸ் என்னடா புதுசாக எதையோ ஒன்று பிரிக்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க, இதுவும் ஒரு கிஃப்ட்டு தான், பிலேட்டட் கிஃப்ட்டு. சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து லேட்டாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ சும்மா வாங்கிட்டு வந்து வை அப்படின்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் டேமேஜ் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. சரி டேமேஜ் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஸோ அந்த கிளிப்பை தான் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன்.
இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். எஸ் இது ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு, ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும். பட் எல்லாமே கொட்டி கிடக்கு, உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துருச்சு. பேக்கேஜிங் ஃபெயிலியர், தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்க அமேசானில். நம்ம எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு நம்ம திரும்பவும் உள்ளே எல்லாத்தையும் பேக் பண்ணி செடியை வச்சு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். செடிக்கு எந்த டேமேஜும் இல்லை. ஸோ அதனால் நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு உள்ளே நம்ம திரும்பவும் எடுத்து எல்லாத்தையும் போட்டு, கோகோ பிட் தான் அது. ஸோ கோகோ பிட் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம சென்டரில் திரும்பவும் செடியை வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சது. ரொம்ப லேட்டாக சிறப்பாக சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நான் வீடியோ எடுத்ததும் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, உள்ளே எடுத்து போட்டுடலாம். பேசாமல் நான் ஒரு பிளான் பேக்கராக போயிருக்கலாம், அப்படி அழகாக பேக் பண்ணி அனுப்பி விட்டுருப்பேன். அவ்வளோதான், பேக் ஆகிடுச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். செமையாக இருக்கா? ஓகே, வெளியே போனீங்க அப்படின்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சேஃப்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே கைஸ், சி யூ இன் அனதர் வீடியோ. டாடா, பை பை, டேக் கேர்.